Dear friends, welcome to my channel. தமிழில் சில தத்துவங்கள். ஒருவரை அவரின் கடந்த காலத்தை மட்டும் வைத்து எடைபடாதே. அவர்களின் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வார். மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகவே இருக்கும். கிடைத்ததை யாரும் சரியாக பயன்படுத்தியதில்லை. கிடைக்காததை எண்ணி யாரும் வருந்தாமல் இருந்ததில்லை. ஒருவரின் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை. நாம் அக்கறை இருந்தால் நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவதுதானே தவிர இல்லாததிலும் நாம் இழந்ததிலும் தேடுவதல்ல. ஆறுதலுக்கு ஆள் இல்லை என்று எண்ணாதே. சில நேரங்களில் உன் தனிமையே உனக்கு ஆறுதல். ஆயிரம் உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. மனதில் பட்டதை பேசுங்கள். ஆனால் இதற்கு மனம் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்துவிட மறந்துவிடலாம். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைச்சால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கிற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு. எதையும் கிடைக்காது என்று விட்டுவிடாது. கிடைக்கும் வரை தேடு. தேடலில் தான் வாழ்க்கையே உள்ளது. நம்பிக்கையுடன் செயல்படும். ரொம்ப யோசிக்கவும் கூடாது, ரொம்ப நேசிக்கவும் கூடாது. ரெண்டுமே ஒரு நாள் நம்ம பைத்தியமா மாத்திடும். நாம் நம்மால் முடியாது என்று நினைக்கும் செயல்களை யாரோ ஒருவர் எங்கோ ஒரு இடத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதை மறக்காதே. தன்னம்பிக்கையோடு இருங்கள். எதையும் ஒரு கை பார்த்துக் கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையை விதைத்தவன் என்றுமே தோற்று போக மாட்டான். நல்லது கெட்டது என்று எதிலும் உண்டு. அது எப்படி என்பது உன் கண்ணில் காணும் காட்சியும் உன் மனதில் தோன்றும் எண்ணத்தை பொறுத்தே அமையும். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் எப்பவும் இருக்காது. வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது. அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது. நீ தேர்ந்தெடுக்கும் பொருள் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னை மட்டுமே காட்டும். பல கோடி மக்களுடன் உரையாடினாலும் இந்த நெஞ்சம் என்று ஒன்று என்னமோ எதிர்பார்த்த சில பாசமான நேசங்களிடம்தான். வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்தவையாகவே இருக்கும். Thank you for watching.